நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதைக்களஞ்சியம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனோட அம்மா அப்பா யார் அப்படிங்கிறத நான் வந்து நண்பர்களுக்கு காட்ட போகிறேன். ஏன் அதை காட்டுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்து சேவல் போட்டோம் அப்படின்னா தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தரமான குஞ்சுகளை வந்து நம்ம பண்ணைக்கு வந்து தயார் பண்ண முடியும். இது ஏன் நான் நிப்பாட்டினேன், விலைக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் வெளியிலேருந்து எதுவும் விலைக்கு வாங்கலை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய விடைகளை வச்சு தான் நான் வந்து பெருசு பண்ணி குஞ்சு இறக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோடியை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இவங்களோட அம்மா அப்பா யார் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னென்னா இன்றைய வீடியோ பதிவு நான் பண்ணுறேன் என்பதில் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த சேவலோட தோரணையிலேயே பார்த்திங்கன்னா இந்த சேவல் வந்து இருக்கும். பார்த்திங்கனாலும் நல்லா தெரியும். இந்த முன்னாடி இருக்கிற சேவல் தான் பார்த்திங்கன்னா கால் உடஞ்சி பார்த்திங்கன்னா தாங்கி தாங்கி நடந்துட்டுருக்கு. அந்த காலை சொரியுது பார்த்திங்களா, அதுதான். அதுக்கு வந்து காலே திரும்பிக்கிச்சு, அது ஒன்றும் செய்ய முடியலன்னு தான் கம்மன் விட்டுட்டேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த நடந்து போகிறது பார்த்திங்கன்னா அது வந்து பொட்டைக்கோழி கிஞ்சாராமல் சேவலுக்கு கிஞ்சாராத மாதிரி இருக்குது. அது எப்படின்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேவல் இருக்குது, மிச்சம் இருக்கிறது எல்லாமே விடை தான் பார்த்திங்க அப்படின்னா. மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 இருக்குன்னு நினைக்கிறேன். 2, 4, 6, 8, 9 இருக்கும். 9 பார்த்திங்கன்னா 3 சேவல் போயிடுச்சு, மிச்சம் 6 விடை இருக்கு நண்பர்களே. 6 வந்து அந்த ஜோடிக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 11 குஞ்சு போச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். 11 ஒன்று வந்து லகுடு அடிச்சிருச்சு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன காரணம்னே தெரியல. பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து நாய் பிடிச்சி அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அதை வந்து எதுவும் செய்ய முடியல, அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ உஷாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால் அதையும் இழக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஏன் நான் வெளியில் எதுவும் வாங்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லாம் வெளியில் பறந்து போயிடும். அதனால தான் வந்து வேலி போட்டிருக்கறனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலியில் தாண்டி வெளியில் பறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறனால தான் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் வாங்காமல் இருக்கேன். இந்த மாதிரி பெருவடி குஞ்சுகள் நல்ல, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பிராண்டு நமக்கு வந்து ஒரு பேர் வேணும். நல்ல தரமான குஞ்சாக இருக்குது, அவங்ககிட்ட போனால் தரமான கோழியாக இருக்குன்னு நம்ம ஒன்றும் அப்படின்னா அதற்கு வந்து எந்த மாதிரி சேவல் போட்டால் எந்த மாதிரி வந்து குஞ்சுகள் இறங்கும் அப்படின்னு காட்டணும் நண்பர்களுக்கு அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு நண்பர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவாக பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சேவல் வந்து என்கிட்ட இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு நண்பரோட பண்ணைக்கு ப்ரீடிங்காக போயிடுச்சு. அந்த சேவலோட புகைப்படம் வந்து என்கிட்ட இருக்குது, அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் போட்டிருப்பேன். அதை பாருங்கள். அந்த மாதிரி சேவல் தரமான சேவல் போட்டிங்க அப்படின்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஞ்சுகள் வந்து தரமாக இறங்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கோழிகளும் பார்த்தா நம்மகிட்ட வந்து வாங்குறவங்களே ஆசைப்படணும். அந்த மாதிரி இருக்கணும் சேவலெலாம் பார்த்தேன் அப்படின்னா. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவு, அதாவது இந்த மாதிரி தரமான குஞ்சுகள் இறக்கணும் நான் வந்து அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்து தரமான சேவலை போட்டு நல்ல நம்ம ப்ரீடிங் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்ல குஞ்சுகளை இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா குஞ்சு விலைக்கு கொடுக்குற போதும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 5 முன்ன பின்ன ஜாஸ்தியாக இருந்தாலும் அதிகமாக இருந்ததுனாலும் கவலைப்பட மாட்டாங்க. என்னென்னா பொருள் தரமாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நண்பர்கள் பார்க்க மாட்டாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அதற்காக தான் இந்த பதிவு நண்பர்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் கதிர்காஞ்சம் சேனல் சார்பாக என நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தரமான பொருளை உருவாக்கி தரமான பொருளை தருவோம் நண்பர்கள், அதுதான் வந்து நல்லதும் கூட. பேர் நிலைக்கும், ஒரு 5 ரூபா 10 ரூபா எச்சா இருந்தாலும் தொல்லை இல்லை. அது வந்து நண்பர்கள்ட்ட நம்ம சொல்லியே கேட்கலாம், தரமாக இருக்குது வாங்கிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியே விற்கலாம் நண்பர்கள். அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.